மத்திய அரசின் குல வேளாளர் பெயர் அறிவிப்பால் கொங்கு மண்டலத்தில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் ஓட்டுகளை அமமுக பிரிக்கக்கூடும் இந்த இரண்டும் அதிமுக பாஜக கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும் என உளவுத்துறை தெரிவித்துள்ளது இரு சமுதாயத்தினரையும் சரிக்கட்ட வேண்டும் அதே நேரம் கூட்டணி பலத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அதிமுகவுக்கு உருவாகியுள்ளது எனவே இதுவரை கண்டுகொள்ளாமல் விட்ட கட்சிகளின் பக்கம் திரும்ப ஆரம்பித்துள்ளது ஆளும் கட்சி கமல்ஹாசனின் மக்கள் நீதிமய்யம் கட்சிக்கு ஐம்பது தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது லோக்சபா தேர்தலில் நான்கு சதவீதம் ஓட்டு பெற்றுள்ளது எனவே அதை கூட்டணிக்கு எழுத்தால் கொங்கு தெற்கு ஆகிய இரு மண்டலங்களிலும் பலன் கிடைக்கும் என அதிமுக ஏற்பாடு செய்த சர்வே தெரிவிக்கிறது திமுகவும் இதே மாதிரி கணக்கு போட்டுத்தான் காய் நகர்த்துகிறது அது கேள்விப்பட்டு முதல்வர் ஆச்சரியப்பட்டார் என்ற தகவல் தேர்தல் களத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் கமல் கட்சியுடன் பேச்சு நடத்த தொடங்கியிருக்கிறது அதிமுக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த செல்வாக்கான இரு அமைச்சர்கள் கமல் தரப்புடன் ரகசியமாக பேசி வருகின்றனர் இருபது சீட்டு வரை ஒதுக்கவும் மொத்த செலவை ஏற்கவும் அதிமுக தயாராக இருப்பதாக கமலுக்கு சிக்னல் போயிருக்கிறது பதில் சொல்ல கமல் அவகாசம் கேட்டிருப்பதாக அதிமுக மேலிட வட்டாரங்கள் கூறின